முழு சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய பலன் நம் ஏற்படும். 45,000 வார்த்தைகள் கொண்டது இந்த புத்தகத்தை வாங்கினாலே இன்னைக்கு ஆசிரியரே இல்லாம நாம சம்ஸ்கிருதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று 14 சூத்திரங்கள் உடுக்கை சத்தத்திலிருந்து வெளிப்பட்ட சப்தங்கள் கம்ப்யூட்டருக்கும் உகந்த மொழி என்பதாக அந்த சமஸ்கிருத மொழியினுடைய சிறப்பை தெரிந்து கொண்டு வருகிறோம். தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் அவர்களுடைய உறவினர் திரு சக்கரவாணியர் அவர்கள் திருக்குறளை சமஸ்கிருதத்திலே எழுதினார்கள். ஆனால் அது வெளியிடுவது அவருடைய காலத்தில் முடியவில்லை. அதற்கு பிறகு இங்கே எதிரே அமர்ந்திருக்கிறார் டாக்டர் நாகசுவாமி அவர்கள். அவர் 1983 அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அதாவது மொழிகளுக்கிடையே பேதங்களே கிடையாது. ஒரு மொழியை நாம் அறிந்து கொள்ளுகின்ற காரணத்தால் முழு சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய பலன் நம் ஏற்படும். நான் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களிடம் இந்த மாதிரியாக இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு டிக்ஷனரி, தமிழ் சம்ஸ்கிருதம் டிக்ஷனரி இதுவரை இல்லை. என்னால் ஒரு சிறிய பகுதி முன்ன வந்தது, பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதி ஒரு சிறிய பகுதி வந்தது. முழு டிக்ஷனரி தமிழ் சம்ஸ்கிருதம் கிடையாது. இதை வெளியிடுகின்ற விழாவிற்கு தாங்கள் வர வேண்டும் என்று சொன்ன உடனே நம் தாய்மொழி தமிழுக்கு மற்றும் ஒரு மொழி வரவு என்று கூறி அவர் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு 45,000 வார்த்தைகள் கொண்டது. இது வெறும் டிக்ஷனரி இல்லை, இது ஒரு இன்ஃபன்ட் ரீடரும் அதில் இருக்கு. ஏன்னா எல்லா எழுத்துக்களும் அதோட சமஸ்கிருதத்தில் சப்தங்கள் வேற்றுமை உறுப்புகள் எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்கள் எல்லாமே. ஆகவே இந்த தமிழ் சமஸ்கிருதம் அகராதி மாத்திரம் இல்லை. இது இந்த புத்தகத்தை வாங்கினாலே இன்னைக்கு ஆசிரியரே இல்லாம நாம சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட கற்றுக்கொள்ள முடியும். அந்த மாதிரியாக அனைத்தும் இந்த அம்சங்களும் அடங்கிய ஒரு புத்தகம். உடுக்கை சத்தத்திலிருந்து வெளிப்பட்ட சப்தங்கள், அதை வைத்து இந்த வியாக்கரண சாஸ்திரம் கிராமர் இலக்கணமானது எழுதப்பட்டது. அந்த இலக்கணத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு பல்வேறு நல்ல பலன்களை, கம்ப்யூட்டருக்கும் உகந்த மொழி என்பதாக அந்த சமஸ்கிருத மொழியினுடைய சிறப்பை தெரிந்து கொண்டு வருகிறோம். தொன்மையான இன்னொரு மொழியாக விளங்குவது தமிழ். அகஸ்திய முனிவருடைய ஆசி பெற்ற மொழியாக பல்வேறு முனிவர்களாலும் சித்தர்களாலும் பரப்பப்பட்ட மொழியாக விளங்கி வருவது தொன்மையான தமிழ். இரண்டு மொழியும் நாம் நல்ல விதத்திலே வளர்த்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை இரண்டு மொழியின் மூலமாகவும் நன்றாக நாம் எடுத்து சொல்ல முடியும். பல மொழி பெயர்ப்புகள் ஏற்கனவே இரண்டு மொழியிலேயும் வந்திருக்கின்றன. அந்த காலத்திலே நம்முடைய பெரியவர்கள் சமஸ்கிருத கல்லூரியிலே இருந்த பொழுது ஒரு சமஸ்கிருதத்திலிருந்து தமிழிலே மொழிபெயர்த்த புஸ்தகத்திற்காக 1,000 ரூபாய் அந்த காலத்திலே மறைமலை அடிகள் அந்த சமயத்திலே கொடுத்திருக்கிறார்கள். மொழிபெயர்ப்பு என்பது தர்க்க சங்கிரகம் என்கிற புஸ்தகமானது தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. திருக்குறளும் வானமாமலை ஜியர் நாங்குநேரி ஜியர் சுவாமிகள் அவரால் அந்த திருக்குறள் சமஸ்கிருதத்திலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நல்ல ஒரு முயற்சி அறிஞர்களுக்கும் உபயோகப்படும், சாமானிய மக்களுக்கும் உபயோகப்படும், ஆன்மீகத்தை பின்பற்றுபவர்களுக்கும் உபயோகப்படும், புதியதாக அறிவியலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் மொத்தமாக பொதுமக்களுக்கு உபயோகப்படக்கூடிய இந்த சிறந்த பணி. அந்த பணியை ஹரிஹர சர்மா குடும்பத்தை சார்ந்த அனைவரும் சேர்ந்து அவரே எல்லாம் தயார் பண்ணிவிட்டார். அந்த வெளியீடு மாத்திரம் பாக்கி இருந்தது. அதை எல்லாம் எழுதி ப்ரூஃபு ஸ்ரீமுகம் எல்லாமே அவர் தயார் செய்துவிட்டு அச்சு மாத்திரம் அது பாக்கி இருந்தது. அதை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஈடுபட்டு, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருடைய மருமகன் பாலசுப்ரமணியம் அனைவரும் சேர்ந்து இந்த புஸ்தகத்தை வெளியிடுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள்.
இதே போன்ற நல்ல பணிகள் நம்முடைய தமிழ்நாட்டிலே நடைபெற்று இந்த புஸ்தக வெளியீட்டு விழாவிற்காக சிறப்பாக இதை கவர்னர் அவர்கள் வந்து முக்கியமான இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.